டாட்டூ பிரியை என்றால் சட்டென நம் நினைவுக்கு வருவது நடிகை த்ரிஷாதான். குருவி படம் வெளியான நேரத்தில் நீமோ மீன் டாட்டூ போட்டு இளைஞர்களுக்கு கவர்ச்சி ட்ரீட். தனது ராசியை குறிக்கும் வகையில் கையில் டாரஸ் டாட்டூ. பூலோகம் படத்தில் த்ரிஷா மீது ஜெயம் ரவி டாட்டூ வரைவது போன்ற ஒரு காட்சி. சினிமா மீது தனக்கு இருக்கும் தீரா காதலை வெளிப்படுத்தும் வகையில் தனது முதுகில் கேமரா ஒன்று இருப்பது போன்ற டாட்டூ. இப்படி டாட்டூ ட்ரெண்டிங் ஹீரோயின் த்ரிஷாவை பார்த்து பல இளசுகள் டாட்டூ ஷாப்களில் அலைமோதுவதுண்டு. சில சர்க்கல்களுக்கு பிறகு பிரபு என்ற டாட்டூவை பாசிட்டிவிட்டி என லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா எப்படி மாற்றினாரோ அதே போல் டாட்டூவை மாற்றவோ அல்லது லேசர் மூலம் டோட்டலாக அழிக்கவோதான் பலரும் அலைமோதும் சூழல் தற்போது ஏற்படுகிறது. அதற்கு தொல்லையை இழுத்து தோளில் போடுவதற்கு முன்பே ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து டாட்டூ ஷாப் வாசலில் கால் வையுங்கள் என்பதே மனநல ஆலோசகரின் அட்வைஸ். போட்டுக்கொண்டால் சரும பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புள்ளது என சரும நிபுணர்களே சொன்னாலும் சரி, அதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என கண்டுகொள்ளாமல் டாட்டூ போடுபவர்கள் ஒரு முறை போட்டால் கூட பரவாயில்லை. ஆனால் மல்டிபிள் டாட்டூ இஸ் வெரி டேஞ்சர் என கூறும் உளவியல் ஆலோசகர் இளையராஜா, மல்டிபிள் டாட்டூ போடுவது ஒன்றும் அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல, நம் குணாதிசயத்தையே மாற்றக்கூடிய ஒன்று என கூறுகிறார். ஏதோ ஒரு வகையில் ஒரு டாட்டூ போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பட் இங்கே எங்கே பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டாட்டூ. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 26 வயதுக்கான அந்த ஒரு பெண், திருமணம் நிச்சயமாக இருக்குது. பட் ப்ராசஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாட்டூ வந்து அந்த கணவர் பார்க்குறாரு. இந்த டாட்டூலாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் வந்து நடப்புறது ரொம்ப கஷ்டம். எரிந்து விழக்கூடிய கோபம், திடீரென உணர்ச்சி வசப்படுதல், திடீரென ஜாலியாக இருத்தல், அசுர வேகத்தில் வாகனம் ஓட்டுதல், விபத்து ஏற்படுத்துதல், சரியாக தூங்க முடியாமல் தவித்தல், சமூகத்துடன் ஒத்துப்போக இயலாமல் நடைமுறையையே மாற்றுதல் என வினோத பிரச்சனைகளுக்கு டாட்டூ தான் காரணம் என்றும் கூறி அதிர வைத்துள்ளார். அதிகப்படியாக கோவப்படுவாங்க, திடீர்னு திடீர்னு உணர்ச்சி வசப்படுவாங்க, அந்த மூட் ஃப்ளக்சுவேஷன் சொல்லுவோம், அவங்களுடைய எண்ணம் திடீர்னு ஜாலியாக இருக்கும், சில நேரத்தில் சோகமாக இருக்கும். அண்ட் பொதுவாக இந்த டாட்டூ பிஸ்னஸில், ஐ மீன் டாட்டூ போடுறவங்களுடைய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேஷ் டிரைவிங்கில் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அண்ட் நிறைய விபத்துகள் உள்ளாடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரியான பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக தூக்கம் வராது. அண்ட் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ்ட் மைண்டுன்னு சொல்லுவோம், ஒரு நிலையில்லா ஒரு மனநிலையில் தான் இவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ட்ரெண்டிங்கில் இருக்க வேண்டும் என நினைக்கும் இளசுகள் ஹீரோ ஹீரோயின்களின் ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங்கை பின்பற்றலாம். ஆனால் அவர்களை பார்த்து டாட்டூ போடுகிறேன் என போட்டுவிட்டு பின்னர் காதலில் பிரேக்கப் ஆனாலோ அல்லது வேறு வாழ்க்கையில் சென்று விட்டாலோ அந்த டாட்டூவை அழிக்க படாத பாடு படுகின்றனர். இதெல்லாம் தேவையா என்பதை முதலில் உணர வேண்டும் என கூறுகிறார் உளவியல் ஆலோசகர் இளையராஜா. நாம தான் மெச்சூர்டா ஒரு மூவியை பார்த்து எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்க கூடாதுன்னு யோசிக்கணும். உதாரணத்துக்கு அவர் போட்ட சட்டை மாதிரியான ஒரு சட்டைகள் நம்ம சூஸ் பண்ணலாமே தவிர அந்த டாட்டூவை நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது சட்டையாக இருக்கட்டும், ஆர் லைக் ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். பட் டாட்டூ ஒரு முறை போட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சர்ஜிக்கல் ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆகிறதுனால யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப யோசிங்க. அதிலும் சிலர் மல்டிபிள் பார்ட்னர்களுக்கான லோகோவை டாட்டூவாக குத்தியுள்ளதெல்லாம் நாகரீகம் என்ற பெயரில் ஒரு தவறான முன்னுதாரணத்தை விதைப்பதாகும், அவரது குடும்பத்தில் உள்ளவர்களே முகம் சுழிக்கும் நிலை ஏற்படும் என வருத்தம் தெரிவிக்கும் உளவியல் ஆலோசகர் இளையராஜா, ஒருமுறை டாட்டூ போட்டால் நம்மை மண்ணில் போட்டு புதைக்கும் வரை உடம்பிலிருந்து மறையாது என்பதை உணர்ந்தாலே அதன் வீரியம் புரியும் என்கிறார். இப்போ எல்லாம் ஆர்டினாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஈவன் மல்டிப்புள் செக்ஸ் பார்ட்னர்ஸ்க்கான ஒரு லோகோவே வந்து கையில் குத்திருக்கக்கூடிய சில ஆட்களும் இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதெல்லாம் எவ்வளோ டேஞ்சர், நாளைக்கு சமூகத்துக்கு நீங்கள் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு இந்த லோகோ பற்றி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன நம்மளை நினைப்பாங்க, அல்லது உங்களுக்கே ஒரு கட்டத்தில் குற்ற உணர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். உளவியல் ஆலோசகர் இளையராஜா கூறுவது 100க்கு 100 உண்மைதான் என்பது போல் தலையாட்டும் சென்னை
வடபழனியில் உள்ள யாந்திரா டாட்டு உரிமையாளர் சேகர் டாட்டு போடுவதற்கு முன்பே நாங்கள் எங்கள் ஸ்டுடியோவிற்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் யோசித்து டாட்டு போடுங்கள், போட்ட பிறகு மாற்றுவது கடினம் என கூறி ஒப்புதல் வாங்கிவிட்டுதான் போடுவோம் என்கிறார். டாட்டு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு எல்லாரும் ஒரு சின்ன டாட்டு ஐடியாவோட தான் வராங்க. என்ன வேணுன்றது பார்த்து அது வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இல்லைன்னா ஹீரோ ஹீரோயின் பற்றி பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வர்றவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் அவங்களே அவங்களுக்கு சொந்தமாக இந்த டிசைன் வேணும்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் கல்லூரி காலத்தில் ஒரு டாட்டு போட்டிருப்பர், அதை திருமண நேரத்தில் மறைக்க வேண்டும் என வருவார்கள். காரணம், காதலித்தது வேறு நபர், திருமணம் செய்ய போவது வேறு நபர். இப்படியான சிக்கல் எல்லாம் உள்ளது என்பது வெளிப்படையாக கூறினார் சேகர். ஒரு சில பேர் இடென்ட் காலேஜ் டைம்ல வந்துட்டு ஏதாவது இடென்ட் டாட்டூஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, வேற யாராவது இனிஷியல் ஏதாவது ஒன்று வந்துட்டு. ஸோ நியர் என்கேஜ்மெண்ட் டைம்ல வந்துட்டு அதை வந்து எடுக்கணும் இல்லை கவர் அப் பண்ணணுன்ற மாதிரி வருவாங்க. ஸோ அதனால மோஸ்டா பேர் டாட்டு போடணும், நான் கல்யாணம் குழந்தை குட்டியோட வந்தாலே போட வேணான்றதை நான் அட்வைஸ் பண்றது. ரீஸ்டார்ட் தி லைஃப் என்பதை குறிக்கும் செமிகோலன் டாட்டுவை கூட சிலர் போடுவார்கள் என கூறும் சேகர், பருவ கோளாறில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என டாட்டு போட்டுவிட்டு பின்னர் குத்துதே குடையுதே என வருத்தப்படுவதை விட டாட்டு போடுவது தேவையா, அது எந்த அளவுக்கு தேவை என்பதை அறிந்து போட வேண்டும் என்கிறார். டாட்டு போட வர்றவங்களுக்கு நான் மெயினாக இப்போ சொல்ல விரும்புறது என்னென்னா, அது ஒரு சின்ன டாட்டுவோ பெரிய டாட்டுவோ அந்த டாட்டு எந்த அளவுக்கு தேவைன்ற அளவுக்கு அவங்க முதல்ல அதை யோசிக்கணும். அது வந்து ஒரு லைஃப் டைம் கமிட்மெண்ட்டாக அவங்க யோசிக்கணும். ஏதோ இப்போ பிடிச்சிருக்குன்றதுக்காக போட்டுட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு அதை ரிக்ரெட் பண்ணக்கூடாது. இப்படி உளவியல் ஆலோசகரும் டாட்டூ ஷாப் உரிமையாளரும் உண்மையை உடைத்து கூறும் நிலையில் இதன் பிறகாவது டாட்டு பிரியர்கள் சிந்தியுங்கள். குறிப்பாக மல்டிபிள் டாட்டு பிரியர்கள் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். ஒருவேளை சிந்திக்காமல் செய்தால் வழியில போற சனியன தூக்கி பனியன்ல போட்டது போல வருத்தப்படத்தான் வேண்டியிருக்கும் என்பதே பலரது கருத்து. நியூஸ் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர்கள் விக்னேஷ் மற்றும் பிரபுவுடன் செய்தியாளர் வினோத்குமார்.